வணக்கம். சற்று முன்னிலே இன்றைய மதியம் ஒரு மணி முக்கிய செய்திகள். 14/2/2022 இன்றைய திங்கட்கிழமை மதிய முக்கிய செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி. மீண்டும் அதிகரித்த கொரோனா பாதிப்பு சற்றே குறைய தொடங்கியுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 34,111 பேர் கொரோனா தொற்றால் புதிதாக பாதிக்கப்பட்டனர். இறப்பு எண்ணிக்கை 346 பதிவாகியுள்ளது. இதுவரையிலும் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 4,26,65,534 உள்ளது. 14 பிப்ரவரி மாதமான இன்று 224 ரூபாய் குறைந்துள்ளது தங்கம் விலை. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் ஒரு சவரனுக்கு 224 ரூபாய் குறைந்து 37,496 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திமுக நிர்வாகிகள் தற்காலிக நீக்கம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிரடி அறிவிப்பு. திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எதிரான போட்டியிட்டவர்கள் கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கி திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். அரிய வகை சுறாமீன் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்லும் பொதுமக்கள். ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்யலாம், அஞ்சல் துறை ஏற்பாடு. ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ள அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. 15 நாட்களில் புதிய ரேஷன் கார்டு பெற தேவையான ஆவணங்கள் இவைதான் என தற்போது புதிய மாற்றங்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விடுக்கப்பட்டு வருகின்றனர். வாக்குப்பதிவின் நிலவரம். சட்டமன்ற தேர்தல் காலை 9 மணி. நிலவரப்படி கோவா 11.04%, உத்தரப்பிரதேசத்தில் 9.45%, உத்தரகாண்ட் 5.5% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 3 மாநிலங்களின் பேரவைத் தேர்தல் காலை 11 மணி. வாக்குப்பதிவு நிலவரம். திமுக வேட்பாளர் திடீர் மரணம், கட்சியினர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஒரே கட்டமாக வரும் பிப்ரவரி மாதம் 19 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரம் முடிய 4 நாட்கள் உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி, வணக்கம்.